ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு அழகான பாட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த டிசைனில் சூப்பராக ஒரு பாட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம அந்த பாட் பண்ணும்போது ஒரு ஹோல் வேணும்ல, அதுக்காக இந்த இதை வச்சுருக்கேன். தெர்மாகோல் பீஸ் அதில் வச்சுருக்கேன். இது சிமெண்ட் வந்து இந்த பதத்துக்கு நான் கலக்கி வச்சுருக்கேன், இந்த பதத்துக்கு இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு மேலே வெயிட், இந்த டிசைன் தான் மேலே வைக்க போகிறேன். இந்த வெயிட்டுக்காக இது வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆயில் வந்து இதில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பாட்லேயும் அப்ளை பண்ணணும், இந்த பாட்லேயும் சுற்றி அப்ளை பண்ணணும். இதில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். டிஷ் அப்ளை பண்ண கையில் எடுத்து அப்ளை பண்ண. நல்லா அப்ளை பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இந்த பாட்லேயும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இனி வந்து சிமெண்ட் இதுக்குள்ளே நம்ம போட்டுடலாம். இந்த சிமெண்ட் இதுக்குள்ளே தட்டிடலாம். ஃபுல்லாக தட்டிட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிமெண்ட் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே போட்டாச்சு. இனி நம்ம இந்த பாட் எடுத்து இதில் வைக்கலாம். வச்சாச்சு. இப்போ வெயிட்டுக்காக இந்த கல்லெல்லாம் போட்டுடலாம். செங்கலையும் தூக்கி வச்சிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு. இதுவும் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நல்லா வெயிலில் வச்சு இது நல்லா காஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். சூப்பரா வந்துருச்சு. நீ இதையும் எடுத்துடலாம். அழகா வந்துருச்சு. சிமெண்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தோன்னா இன்னும் நல்லா பெருசா அந்த டிசைன் சூப்பரா வந்திருக்கும். சூப்பரா இருக்கு. இப்ப நான் இதுக்கு வந்து இந்த பெயிண்ட் தான் அடிக்க போறேன். இந்த கலர் அடிக்கலான் இருக்கேன். இந்த பெயிண்ட் வந்து 20 ரூபீஸ். இதில் அந்த பெயிண்ட் ஊற்றிட்டு லேஸாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு, உள்ளே மட்டும் அடிக்கலை. இனி இந்த தொட்டியில் இந்த செடியை வச்சிடலாம்.